வெல்கம் டு லக்ஸா சமையல் ஹாய் फ्रेंड्स நாம இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு கேரமல் புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு நான் ஒரு பெரிய மாம்பழத்துல பாதி எடுத்துக்கிட்டு இது கிட்டத்தட்ட 250 கிராம் அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் sugar எடுத்துக்கேன் நீங்க பழம் கொஞ்சம் புளிப்பா இருந்ததுன்னா ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க இது அரை கப்புக்கு நான் ஒரு ஸ்பூன் கம்மியா எடுத்துக்கேன் பழம் ரொம்ப இனிப்பா இருக்கதனால இப்போ நம்ம இந்த sugar-ஐயும் மாம்பழத்தை நல்லா அரைச்சிரலாம் तो शुगर ही मामले तो नल्ला अरचा चाहिए ना हमें इधर का और कप पान होते हैं और कप में मोने का कप पर एक मुटला उसे ना मैंने उधर अच्छे लगा तो ना मनल्ला अरचा चाहिए नुकड़े नमक नल्ला तिक्का दार के ना और काल कप पान होते हैं இப்ப நம்ம மொத்தம் 1 1/2 கப் ஊத்தி இருக்கேன் இப்ப நம்ம இத நல்லா வடிகட்டி நம்ம காய்கறி கடத்து சேத்துறலாம் நம்ம மிக்ஸி கலக்கி கூட கொஞ்சம் பால் ஊத்திக்கலாம் நீங்க இந்த டைம்ல sugar பாத்துக்கோங்க sugar பத்தலனா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் நம்ம கேரமல்க்குனால நம்ம கொஞ்சம் sugar சேர்க்க போறோம் அதனால கொஞ்சம் நான் கம்மி பண்ணி தான் போட்டுர்க்கேன் நீங்க உங்க டேஸ்ட் அப்படிን பாத்து पुटिंग के बंद तिप्पी लंग रंगा नल्ला रखा था अनल ना था बड़ी कटिया डट रहा है उनका टंड मात्री पात्र रंगा ऐड को अंगा ये तो बूझ रख मारे कुछ आल बच्चे ब्रश करने को अंगा चुम कुछ मा पन्ना पोता अब रंगा तो तुम बच्चे टे हम कारमल रेडी पने रहे इप्पन नम्मा 2 स्पून सुगर जाते दिया और 2 टेबलस्पून वाटर चेतना। नहीं कारी टेप फोन इंगल दूर बॉयर आ दिया। अभी पुष्टर सा नम्मा फार्म आया रहा। हम कई ग्राम कारी इटन दादा ना कलर नल्ला करेगा। இப்ப நம்ம கலர் நல்லா வந்திருச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் அதுக்கு மேல ஊத்திராதீங்க ஊத்திட்டு நம்ம இந்த பாத்திரத்துல உடனே மாத்திடலாம் நம்ம மாம்பழ கூட காய்க்க ஆரம்பிக்கு முன்னாடி और 2 स्पून कॉर्नफ्लोर और 1/2 कप பால் ரெண்டு சேர்த்து நான் mix பண்ணி வச்சிருக்கேன் இது முன்னாடியே mix பண்ணி வச்சிருக்கேன் அப்பதான் உங்களுக்கு ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும் இல்லட்டி அது அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம
மாம்பழப்பூல காய்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம மாம்பழத்தை காய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில நீங்க இனிப்பு பாத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அதனால ஒரு ஸ்பூன் இனிப்பு வேணும். சுகர் சேக்க. நீங்க மாம்பழ இனிப்பு பாத்துட்டு அதுக்கு தக்க சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 1/2 கப். இப்ப நம்ம கூழ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில நீங்க அடுப்ப சிம் பண்ணிட்டு கான்ஃபரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்திடுங்க. ஊத்தின அப்புறம் நீங்க கொஞ்சம் நல்லா ஸ்பீடா கலக்கிக்கோங்க. இல்லாட்டி அடிபிடிக்கும். அடிபிடிக்காத ஒன்னு திட்டு திட்டு ஆயிரும். இந்த மாதிரி கொப்பளிச்சு வருது பாத்தீங்களா. அப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இத கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அப்புறத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆறவச்சிரலாம். இப்போ நான் இத ஃப்ரிட்ஜ்ல 5 மணி நேரம் செட் பண்ணிருக்கேன். நீங்க சின்ன கப்பா இருந்தா 2 மணி நேரம் போதும். ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜ் கரெக்ட் டெம்பரேச்சர்ல இருக்கணும். நீங்க இது ஒரு சேஃபுக்கு ஒரு இது இந்த மாதிரி பெருசு வச்சீங்கனா ஒரு 4 to 5 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். இப்போ நம்ம புட்டிங் டீமோல்ட் பண்ணிரலாம். மாம்பழம் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.